தீபாவளி பண்டிகை நெருங்க இருக்கக்கூடிய நிலையில் புத்தாடை வாங்க மக்கள் கூட்டம் தியாகராய நகருக்கு படையெடுத்து வருகிறார்கள். அது குறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் வினோத் கண்ணன் வழங்கக்கூடிய கூடுதல் தகவல்களை இப்பொழுது கேட்கலாம். வினோத் கண்ணன், இப்போ இந்த தீபாவளி பர்ச்சேஸ்க்காக மக்கள் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு இருக்காங்க? மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது இன்றைய தினம் எப்படி இருக்கு? கண்டிப்பாக ஸ்ரீராம், நாம் தற்போது சென்னை தியாகராய நகர் ரங்கநாத தெருவில் நின்று கொண்டிருக்கோம். இந்த பகுதியில் காலை முதலே மக்கள் கூட்டம் வர அதிகமாக தொடங்கியுள்ளது. குறிப்பாக தீபாவளி பண்டிகை நெருங்க உள்ள இந்த நிலையில் புத்தாடை வாங்குவதற்காக மக்கள் கூட்டம் கூட்டமாக காலையிலிருந்தே வருகை தந்துள்ளனர். குறிப்பாக குடும்பம் குடும்பமாக குழந்தைகளுடன் இந்த பகுதிக்கு வந்து புத்தாடை வாங்குவதற்கு மிகவும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். தமிழர்களின் ஒரு முக்கிய பண்டிகையான இந்த தீபாவளி பண்டிகை, இந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கான முன்னதாகவே திட்டம் தீட்டி இந்த புத்தாடைகள் எடுக்க வேண்டும். காரணம், தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் தீபாவளி நெருக்கத்தில் இந்த புத்தாடை எடுப்பது சிரமமாக இருக்கும் என்பதால் இந்த புத்தாடை எடுப்பதற்காக முன்னதாகவே மக்கள் கூட்டமானது இந்த தியாகராய நகருக்கு படையெடுத்து வருகின்றன. குறிப்பாக மக்கள் கூட்டம் அலை மோதக்கூடிய இந்த தியாகராய நகர் பகுதிக்கு காவல்துறை தரப்பில் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக இந்த நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த ரங்கநாதன் தெருவாக இருக்கட்டும், அருகில் உள்ள பாண்டிபத்தாறு ஆகட்டும், இதுபோன்ற பகுதிகளில் மொத்தம் 250 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். காவல்துறை சீருடை இல்லாத காவல்துறையினரும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் இந்த ரங்கநாதன் தெருவில் மட்டும் 7 உயர் கோபுரம் அமைத்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. எந்த ஒரு குற்ற செயல்களும் ஈடுபடாதவாறு காவல்துறையினர் தீவிர முனைப்பு காட்டி வருகின்றனர். குறிப்பாக இந்த உயர் கோபுரத்தில் இருக்கக்கூடியவர்கள் டெலஸ்கோப் மூலமாகவும் ஏதேனும் திருடர்கள் இந்த பகுதியில் வலம் வருகிறார்களா என்றெல்லாம் தீவிரமாக கண்காணித்துக் கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து காவல்துறை தரப்பில் இந்த பகுதியில் மக்கள் வர தொடங்குவதற்கு முன்னதாகவே வந்து இந்த பகுதியில் முகாமிட்டு இந்த பகுதியை தீவிரமாக பாதுகாப்பு பலப்படுத்தி வருகின்றனர். இந்த காட்சி கூட நம்மால் பார்க்க முடிகிறது. மக்கள் கூட்டம் கூட்டமாக காலையிலேயே வர தொடங்கவில்லைனர். குறிப்பாக குழந்தைகள் சிறுவர்கள் பெரியவர்கள் என ஒட்டுமொத்தவரும் குடும்பம் குடும்பமாக இந்த பகுதிக்கு வருகை தந்து இந்த புதிய புத்தாடை வாங்குவதில் மிகவும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அதாவது இந்த கடந்த சில தினங்களாக மழை பெய்து வந்த நிலையில் தொடர்ந்து எப்பொழுது மழை பெய்யும் என்று தெரியாத ஒரு நிலையில் மக்கள் அச்சத்தில் இருக்கின்றனர். தொடர்ந்து தீபாவளி என்று தீபாவளி நெருக்கத்தில் மழைப்பொழிவு அதிகமாக இருந்தால் அந்த நேரத்தில் புத்தாடைகளை வாங்க முடியாது என்பதற்காகவே அந்த முன்பதாகவே இந்த புத்தாடைகளை வாங்குவதற்காக அனைவரும் தயார் நிலையில் வந்து கொண்டிருக்கின்றனர். ஸ்ரீராம், விரிவான தகவல்களை கொடுத்தீங்க, நன்றி வினோத் கண்ணன். அடுத்ததாக கோயம்புத்தூரிலும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புத்தாடைகள் வாங்குவதற்காக மக்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். அங்கிருந்து நமது செய்தியாளர் பிரசன்னா நம்மோடு இணைகிறார், அவரிடம் பேசலாம். பிரசன்னா, கோயம்புத்தூரை பொறுத்தவரை தீபாவளி வந்துருச்சா, பொதுமக்கள் என்ன சொல்றாங்க, கொண்டாட்டங்கள் அப்படிங்கிறது எந்த அளவுல இருக்கு, விற்பனை அப்படிங்கிறது எந்த அளவுல இருக்கு? வருகின்ற 31ஆம் தேதி தீபாவளி பண்டிகையானது கொண்டாடப்பட உள்ள நிலையில் பொதுமக்கள் தற்பொழுது இருந்தே புத்தாடைகள் மற்றும் நகைகளை வாங்குவதற்கு வந்து ஆர்வம் காட்டி வருகின்றனர். கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை ஒப்பனக்கார வீதி, கிராஸ்கட் ரோடு, ஆர்எஸ்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஜவுளி கடைகள் அதிகமாக இருப்பதால் இப்பகுதிகளில் வந்து கூட்டம் என்பது வந்து அதிகமாகவே காணப்படுகிறது. தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய பகுதி என்பது வந்து ஒப்பனக்கார வீதியாகும். இப்பகுதிகளில் காலை முதலே பொதுமக்கள் வந்து புத்தாடைகள் வாங்குவதற்கு அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். அதே சமயம் இங்கு வந்து போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கும் போலீசார் வந்து பல்வேறு முயற்சிகளில் வந்து மேற்கொண்டு வருகின்றனர். இங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினர் ஒழுங்குபடுத்தி பொதுமக்களை வந்து சரியான முறையில் வந்து சாலைகளை கடப்பதற்கு வந்து உதவி செய்கின்றனர். அது மட்டுமின்றி இந்த ஒப்பனக்கார பகுதி, ஆர்எஸ்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு இடங்களில் வாட்ச் டவர் கட்டி அதன் மூலமும் வந்து பாதுகாப்பு பணிகள் மற்றும் சோதனையானது வந்து நடைபெற்று வருகிறது. இங்கு வரக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக வந்து இருக்க வேண்டும், அவர்கள் எடுத்து வருகின்ற உடைமைகள் உள்ளிட்டவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று காவல்துறையினர் வந்து தொடர்ந்து வந்து அறிவுறுத்தி வருகின்றனர். பொதுமக்கள் எடுத்து வரக்கூடிய உடைமைகளுக்கு அவர்களே வந்து பல்வேறு பாதுகாப்புகளை அவர்களே வந்து வைத்துக் கொள்ள வேண்டும், அவர்கள் உடைமைகளை வந்து பாதுகாக்க வேண்டும் என்பது வந்து காவல்துறையின் அறிவுறுத்தலாக உள்ளது. அது மட்டுமின்றி இப்பகுதிகளில் பேரிகேடுகளை அமைத்து அந்த பேரிகேடுகளுக்கு உள்ளேயே வந்து பொதுமக்களை வந்து நடக்க செய்யணும் என்று வந்து காவல்துறையினர் வந்து அறிவுறுத்தி வருகின்றனர். அது மட்டுமின்றி வாகனங்களை எக்காரணம் கொண்டும் சாலை ஓரங்களில் நிறுத்தக்கூடாது, பார்க்கிங்களில் மட்டுமே தான் வந்து நிறுத்த வேண்டும் என்றும் வந்து காவல்துறையினர் வந்து தெரிவித்து வருகின்றனர். இது குறித்து இங்கு இருக்கக்கூடிய காவலரிடம் வந்து நாம் கேட்கலாம். ஆனால் இங்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு என்ன அறிவுரைகளை வந்து நமக்கு சொல்லலாம்? பொதுமக்கள் வந்து கூட்ட நெரிசலாக அதிகமாக இருக்கிறதுனால அவங்க வந்து ரோட்டில் நடந்தாச்சுன்னா வாகன நெரிசலும் அதிகமாக இருக்கு. வாகன நெரிசலும் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாரும் தாரியாக பார்த்துக்கணும்.
யாரும் ரோட்டுக்கு வந்துடக்கூடாது, எந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துடக்கூடாது. இதனால அவங்க எல்லாமே ஒரு டயர் பிடிச்சி அவங்களை வந்து ரோட்டுக்கு பின்பாக்குவோம், அவங்களை பாதுகாப்பாக ரோடு கிராஸ் பண்ணி அனுப்பிச்சி விடுறோம். பொதுமக்கள் கூட்டம் டைம் அதிகமாக இருக்குது, வாகனங்களும் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுடைய பாதுகாப்புங்கிறது நமக்கு சப்போர்ட்டுக்காக நம்ம காலேஜிலேருந்து வாலண்டியர்ஸ் ஒரு பேர் இருக்குது, அவங்களும் வாலண்டியர்ஸும் நமக்கு போலீஸ் கூட சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. நம்ம பொதுமக்கள் சேஃபாக கிராஸ் பண்ணுறதுக்காக அவங்க எல்லா இதுவும் இது பண்ணி வச்சுருக்கோம். அதுமாதிரி அவங்க பாதுகாப்பாக அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு அவங்க உடம்புகள் எல்லாமே கை கழுவு எல்லாத்தையும் பத்திரமா பிடிக்க சொல்லி அறிவுறுத்தி அனுப்புகிறோம். நிச்சயமாக காவல்துறையினர் தெரிவித்ததைப் போலவே காவல்துறையினர் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக பல்வேறு முயற்சிகள் வந்து மேற்கொண்டு வருகின்றன. இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த வாரமே வந்து அதிகமான கூட்டம் காணப்படும் நிலையில் அடுத்த வாரம் இதைவிட கூட்டம் வந்து அதிகமாக காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான தகவல்களை கொடுத்தீங்க, நன்றி பிரசன்னா விவரங்களுக்கு.